நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் லெமன் லிப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தைந்து முதல் திரையரங்குகளில் ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள்ல உங்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கேன் அயோத்தியே வந்து பாத்தீங்கன்னா கோலகலம் போன்ற ஜெய் ஸ்ரீராம் சொல்லியா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மதச்சார்பற்ற குடியரசு நாடான இந்தியா இந்து நாடாக இன்று முதல் மாறிவிட்டது என்பதுதான் வரலாற்று சிறப்புமிக்க நாள் பிரதமர் மோடி பேசும்போது சொல்றாரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்நாளை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் நான் வந்து ராமட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இருபது கோடி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதி பிஜேபி இடித்ததற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தோன்றவில்லை அல்லவா ஆனால் ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு மோடி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நான் இந்துக்களுக்கான பிரதமர் என்று அவர் சொல்கிறார் ராமர் கோயிலுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் நமக்கு ஓட்டு விடாது என்ற அச்சம் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்தில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கட்சியோட மத்திய குழு தான் கன்சிஸ்டன்டா கரெக்டான ஒரு லைன் அப்ப நைன்டி லைனுக்கும் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட லைன் மாறவில்லை மற்றவங்க எல்லாரோடதும் மாறிடுச்சு சர்மா இருபத்தஞ்சு நாளா காங்கிரஸ் அந்த இன்விடேஷனுக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இல்லையா பெரிய கட்சி அச்சம் தெரியுது உங்களுக்கு அச்சம் சொன்னீங்க அது வந்து பாஜக பண்ணக்கூடிய அரசியலை பார்த்து அச்சப்படுறாங்களா இல்ல மக்களை பார்த்து அச்சப்படுறாங்க ரெண்டுமே சர்மா பாஜக செய்யற அரசியல் மதவாத அரசியல் அந்த மதவாத அரசியலே மக்கள் ஏற்கிறார்கள் அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணும் நிர்மலா சீதாராமன் இங்கிருந்து அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார் அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கலவரத்தை உருவாக்க தமிழக பிஜேபியினர் திட்டமிட்டனர் ஆனா இவர்கள் இப்படி திட்டமிட்டிருந்த பல பகுதிகள் இஸ்லாமியர் வசிக்கும் பகுதிகள் மற்றும் மசூதிகள் இருக்கும் இடம் அந்த மாதிரி இடங்கள்ல இதற்கு அனுமதி தராமல் இருப்பதுதான் ஒரு நல்ல அரசுக்கு லைவ் எல்லாத்தையும் தானே போடுறாங்க நான் வீட்டில் வந்து பார்க்க முடியாது நான் கேட்கறேன் நிர்மலா சீதாராமன் பார்த்தான் கேட்கறேன் வீட்டுல வந்து பார்க்க முடியாது

கோயில பாக்கணும் அதுக்கள உருவாக்கறது கோயிலு பாக்கணும் போய் பாக்க வேண்டியது மினிஸ்டர் தானே உள்ள வர மாட்டாங்க அண்ணாமலை கோபாலபுரத்துல பாக்கணும் நட அண்ணாமலை ஊட்ல டிவி இருக்கா இல்லையா ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் சிஓ சவுக்கு சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார்மா வரலாற்றுல சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் மாறியிருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் உங்களை நான் வந்து நேர்காணல் எடுக்க வந்திருக்கேன் அயோத்தியே வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலம் போன்ற ஜெய் ஸ்ரீராம் சொல்லியா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓகே அதான் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ராம பக்தர்கள் இந்துக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பல்வேறு வலைதளம் மூலமாக இணையதளம் மூலமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழிச்சாங்க அந்த ராமருக்கான அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மதச்சார்பற்ற குடியரசு நாடான இந்தியா இந்து நாடாக இன்று முதல் மாறிவிட்டது என்பதுதான் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அனைவருக்குமான இந்தியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் இன்று இது கிட்டத்தட்ட இந்துக்களுக்கான இந்தியா என்று ஏறக்குறைய நிறுவப்பட்டு விட்டதாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நான் இந்த நாளை பார்க்கிறேன் பிரதமர் மோடி பேசும்போது சொல்றார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்நாளை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் நான் வந்து ராமட்டை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நம்ம பேசிகிட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு அந்த அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க பிரதமர் மோடியினுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க ஹிஸ்டாரிக்கல் ராங்ஸை வந்து நம்ம எல்லா ராங்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது சரிங்களா இந்த பல நூற்றாண்டுகளாக பிறப்பினால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இருந்ததை சரி செய்வதற்காக தான் இடஒதுக்கீடு இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் நாம் கொண்டு வந்தோம் அதுபோல் முகலாய படையெடுப்பினால் அழிக்கப்பட்ட அல்லது இடிக்கப்பட்ட ராமர் கோவிலுக்கு பதிலாக நாங்கள் அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்ட்டு அதற்காக இதுவரை காத்திருந்த ராமன் ராமனிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு மோடி அவர்கள் சொல்கிறார் ராமர் இருக்காரா இல்லையான்றது எனக்கு தெரியாது அவருக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆள் இருக்கிறாருன்னா நேராக போய் பார்க்கணும் பார்த்து பேசணும் இருப்பதாக நம்ப பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிற ஆள்கிட்டவரும் மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் கண் முன்னால் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு மசூதியை இருபது கோடி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதியை இடித்ததற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தோன்றவில்லை அல்லவா கடைக்கு தெரியாத சாமிகிட்ட மன்னிப்பு வைப்பாரன் மசூதியை இடிக்க மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்த பிறகு இடிக்கப்பட்ட ஒரு மசூதி அது அந்த இஸ்லாமிய மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோன்றல இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கே தோன்றல இவருக்கு தோன்றுச்சுன்னா அப்போது ஸோ அந்த இஸ்லாமியர்களிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆனால் ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு மோடி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நான் இந்துக்களுக்கான பிரதமர் என்று அவர் சொல்கிறார் அவர் தான் இல்லை புரிந்து தொடக்கத்தில் நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன்னா இன்றைக்கி பிரதமர் வந்து நான் இந்துக்களுக்கான பிரதமர்ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காருன்ட்டு தான் நான் இதை பார்க்குறேன் வேற எப்படி பார்க்குறது இல்லை இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உச்சநீதிமன்றம் வந்து யார் யாரெல்லாம் வந்து உரிமை கோன்னாங்களோ அந்த இடத்த நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணல அதன் காரணமாக நம்பிக்கையின் அடிப்படையிலையும் நாங்கள் இந்த தீர்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு தானே சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே மொட்டக்கட்டாசி மாதிரி தான் வந்துச்சு கொடுத்துக்கிறீங்களா யார் இந்த தீர்ப்பை எழுதுனது ஐந்து பேர் கொண்ட ஐந்து பேரில் யார் எழுதுனது து வழக்கமாக ஜமெண்ட் எதுனா ஜ ஆத்தரோம் பேர் வரும் இல்லை வந்துச்சா அவர்களுக்கும் தெரிகிறது இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஆத்தர் இல்லாத ஜட்மெண்ட் வந்து பார்த்துருக்கீங்களா அதான் கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இதே கோர்ட்டு தான் எழுபதுகளில் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளே கிடையாது என்றும் தீர்ப்பளித்தது இந்த நீதிமன்றம் தான் நாளை இந்த தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படலாம் நமக்கு அது தெரியாது சமகால வரலாறா இல்லையா சர்மா அந்த மசூதி இடிச்சது இல்லை இடிக்கப்பட்டது தொடர்பாக பாஜக ஆதரவாளர்களே வந்து இடிக்கப்பட்டது கேட்டால் அது சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போகிறாங்க ஆ அதுதான் சர்மா அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்னொரு நான் இன்னொரு சமூகத்தின் வழிபாட்டு தலமாக இருந்தது இடிச்சிட்டு தானேங்க அங்கே கட்டுறீங்க அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி சர்மா அதை பேசாமல் கடக்க முடியும் அவங்களுக்கு மனசாட்சி உறுத்துதோ யாருக்கு பாஜகவினருக்கு எப்படி சர்மா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அவங்களுக்கும் தெரியல இடிச்சிட்டு தான் இதில் கட்டுறோன்ட்டு தெரியல எப்படி பேசுவாங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து எனக்கு தான் இந்த வீடு சொன்ன புறம்பு கேடான்னு வச்சுங்க அவர் ஒரு ஐம்பது வருஷமாக குடியிருக்காரு நீங்கள் போய் அந்த வீட்டை அவர் குடியிருந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு பங்களா கட்டி திறப்பு பண்ணி அவரையே விருந்துக்கு கூப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லை அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா என்னோட இடம் நீங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கீங்க என்னோட இடத்த நான் கேட்கிறேன் அப்போ வீடு இடிச்சு நாங்க எங்களுக்கான விஷயத்தை நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறான் அதாவது என்னோட இடம்ட்டு நீங்க கேட்கறது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆனா இவங்க குடியிருந்துட்டு இருக்காங்க இல்லையா என்னோட இடம் நீங்க சொல்றது நம்பிக்கையின் அடிப்படையில் தானே நம்பிக்கை இல்லையா சொல்லுங்க நம்பிக்கைன்னா தான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கேட்கப்படுறீங்க அதுக்காக கண்ணு முன்னாடி குடி வீட்டை வீட்டை தானே கட்டுறீங்க இப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் நான் முடிவுகளை எடுக்க தொடங்கினால் புராதனத்தில் புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாவற்றையும் அடிப்படையிலும் செய்யலாமா பிறப்பினால் பார்ப்பனர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்பதும் வேதத்தில் இருக்குது அதுவும் நம்பிக்கை தானே ஒத்துக்கலாமா இப்படி நம்பிக்கைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே நம்பிக்கை அடிப்படையில் போக வேண்டியதானே நாம் நம்பிக்கைகள் எல்லாம் கடந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இந்தியா வழிநடக்கணும்னு தான் நேரு முடிவெடுத்தார் நினைவிருக்கிறதா அந்த தொழிற்சாலைகளையும் பெரிய கல்வி நிறுவனங்களையும் அதைத்தான் இந்தியாவின் கோவில் என்று ஜவஹர்லால் நேரு சொன்னார் என் பொருக்கா எனக்கும் அதுதான் கோவில் அறிவு புகட்டும் இடம்தான் கோவில் இல்லை ஒரு மசூதி இருக்கிற இடத்துல தான் எங்களது கோவில் அந்த மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவிலை கட்டி என்னை வணங்குங்கள் என்று ராமபுரான் சொன்னார் என்று இவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு போகட்டும் ஓகே நீங்க பேசும்போது ஹிஸ்டாரிக்கல் ராங் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து இதை வரவேற்கிறாங்க அந்த கோயிலுக்கு இப்போ போக மாட்டோம் கொஞ்ச நாள் கழித்து போவோம் அப்படிங்கிற கருத்தை வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி எல்லாருமே சொல்கிறாங்க திரை பிரபலங்கள் எல்லோரும் போகிறாங்க கிரிக்கெட்டு பிரபலங்கள் எல்லோரும் போகிறாங்க மக்கள் எல்லோரும் போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ராமர் கோயில் வருவதை எல்லாருமே ஏற்கிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்குமே மாறிடுச்சு தானே சொசைட்டியே டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கிறதை நான் பார்க்குறேன் சத்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பல்வேறு ஊடகங்கள் கண்டித்து எழுத்தின அரசியல் தலைவர்கள் கண்டித்தார்கள் பாஜக தலைவர்கள் வைக்கப்படுறேன்னு சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கி முப்பது வருஷம் கட்சி இடித்தது கரெக்டுன்ற லெவலுக்கு பேசுகிறாங்களே கோர்ட்டே கரெக்டுங்கிறது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து இந்த ராமர் கோயிலுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனோன்னா நமக்கு ஓட்டு விடாதுன்ற அச்சம் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்தில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கட்சியோட மத்திய குழு தான் கன்சிஸ்டண்டாக கரெக்டான ஒரு லைனாக அப்போ நைன்டிஸ் லைனுக்கும் இப்போக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட லைன் மாறவில்லை மற்றவங்க எல்லாரோடதும் மாறிடுச்சு சர்மா இருபத்தஞ்சு நாளாக காங்கிரஸ் அந்த இன்விடேஷனுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டு இல்லையா அவ்வளோ பெரிய கட்சி அச்சம் தெரியுது அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அண்ட் மீண்டும் மீண்டும் மதத்தின் அடிப்படையில் இவர்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மதத்தை பற்றி பேசினாலே எங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது தான் எல்லா கட்சிகளும் இருக்கிறார்கள் இல்ல இப்ப நீங்க பேசும்போது அச்சம் சொன்னீங்க அது வந்து பாஜக பண்ணக்கூடிய அரசியலை பார்த்து அச்சப்படுறாங்களா இல்ல மக்களை பார்த்து அச்சப்படுறாங்க ரெண்டுமே சர்மா பாஜக செய்த அரசியல் மதவாத அரசியல் அந்த மதவாத அரசியலே மக்கள் ஏற்கிறார்கள் அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணும் நான் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கேன் நீங்க ஆளுங்கட்சி நீங்க சாமி தான் முக்கியம் நம்ம இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து யோ இந்து மதத்துக்கு எல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லையா சாமி வந்து சாமியை பார்த்துக்க நீ மனுஷனை பாரு அப்படின்ட்டு நான் சொன்னோன்னே இவன் பார் இந்து மதத்துக்கு எதிராக பேசுறான்ட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுறீங்க ஜனங்க ஆமா இந்து மதம் தான் முக்கியம் சர்மாக்கு ஓட்டு போடுறாங்க நான் திருப்பி திருப்பி தோக்குறேன் அப்போ மூணு தேர்தலில் தோத்தோடனே நாலாவது தேர்தலில் பேசாம சர்மா பேசும்போது கண்டுக்காம கிட்ட திரும்பி வந்துறேன் என்ன வருமா வராதா பாயிண்ட் நைன்டி டூல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு வெளிப்படையாக கண்டிச்சாங்க திருப்பி மசூதியை கட்டவெல்லாம் பேச்சு இருந்துச்சுங்க எனக்கு தெரியுமா சர்மா நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு திருப்பி மசூதி அந்த இடத்துல கட்டுவோன்ற பேச்சு வெளிப்படையாக இருந்தது நீங்கள் அந்த பேச்சு கூட இல்லை ஸோ எல்லாமே மாறுது அப்போ அரசியல் கட்சிகள் திருப்பி திருப்பி தோத்துட்ருக்காங்களே சார்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ ஜெயிச்சாங்க கூட்டணி கட்டணி என்டி என்று ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூறு சீட்டுக்கு மேலே வாங்குறாங்க அது மதத்தின் அடிப்படையில் கிடைத்த வாக்குகளா இல்லையா அப்போ நான் எப்படி சர்மா பேசுவேன் என் திமுக வேலை தூக்கல எல்லாரும் தானே பயப்படுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர அத்தனை பேரும் பயந்து கொண்டு மதத்தின் மதத்தின் நிழலில் குடிபு போகிறார்களா இல்லையா அப்படிமாதிரி யாரும் பிளேன் பண்ணுவீங்க அதான் இப்போ நீங்கள் மசூதியை பற்றி சொன்னீங்க இப்போ வந்து அது பக்கத்தையே ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதுக்கான பணிகளுமே வந்து தொடங்கிருச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பணியுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார்னா அவர் வந்து அந்த மசூதியை திறக்க போகிறார் அப்படிங்கிற பேச்சை கூட பாஜகவினர் சொல்கிறாங்க சரி அதுக்கு மசூதியை திறந்துட்டு அதுக்கப்புறம் ராமர் கோவில திறந்துதுங்க இன்னும் அது பெருந்தன்மையாக இருந்திருக்கும்ல பெரும்பான்மை இந்துக்கள் வசிக்கும் நாட்டில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலத்தை இடித்த அதே கட்சி சிறுபான்மையினருக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி முடித்து அதை பாரத பிரதமர் திறந்து வைத்த பிறகு அவர்களுக்கு கோவில் கட்டி கொள்கிறார்கள்னு மோடி உயர்ந்திருப்பாருங்க நானே வாழ்த்துருப்பேன் எனக்கு எனக்கு என்னோட கன்சர்ன்லாம் மைனாரிட்டிஸ்ங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் சர்மா நீ ஒரு முஸ்லீம் இன்னைக்கு இதை எப்படி பார்ப்பேன் டிவியில் காலையில் நியூஸ் பேப்பரை திறந்தால் கோவில் மேட்ரு தான் காலையிலேருந்து ஒரு பத்து நாளாகவே டிவியில் இதை தவிர எதுவுமே போடல நான் இந்து கடவுளை ஏற்றுக்கலை இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் வந்து நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு செய்தி பேப்பரில் நான் படித்தேன் கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாம் சகோதரின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பெரிய ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு பெரிய புல்லாங்குழலை வந்து நான் ராமருக்காக வந்து அர்ப்பணிக்கிறேன் ராமர் கோயிலுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருந்தாங்க செய்திலேயுமே அது வந்துருந்தது அப்போ இஸ்லாமியை சார்ந்திருக்கக்கூடியவங்களும் இந்த ஒரு ராமர் கோயில் திறப்புங்கிறது வரவேற்கிறாங்களா அப்படிங்கிற பார்வையை கூட இவங்க வந்து பேசுகிறாங்க வேலூர் இப்ராஹிம்னு பிஜேபியில் ஒரு அரசியல் வந்திருக்கார் தெரியுமா அவருடைய கருத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் கருத்தா சொல்லுங்க அவர் எல்லாம் நினைவு அவர் அவருடைய கருத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் கருத்தா கூட சுத்தி பாதுகாப்பு இல்ல சொல்றது அவர் வந்து எல்லாரும் சம்பந்த வேலூர் இப்ராஹிமோட கருத்து தான் தமிழகத்தில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்களின் கருத்தான்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் அப்படி புரிஞ்சுக்கல எங்கேயுமே அப்படி புரிஞ்சுக்க முடியாது அது தனிநபர் கருத்து அதனால யாரோ ஒரு பொண்ணு ராமர் கோவிலுக்கு புல்லாங்குழல் வச்சுச்சுன்னா எல்லா முஸ்லீமும் வந்து எல்லோரும் புல்லாங்குழை செஞ்சுட்ருக்காங்களே இப்படிலாம் பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து இந்த ஜவுளி கடை பொம்மை மாதிரி ரெண்டு பாயங்களை குள்ள மாட்டி நிற்க வைப்பாங்க பிஜேபி எல்லா நிகழ்ச்சியிலேயும் பார்த்திங்களா எங்கள் கூட சிறுபான்மையினர் இருக்காங்கன்ட்டு அது மாதிரி இதெல்லாம் அபரேஷன் இதெல்லாம் வந்து ஜென்டரலாக எடுத்துக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நாம் நியாயம் செய்யவில்லை இந்தியாவில் நீங்கள் சிறுபான்மையினர் என்பதற்கா என்பதனால் உங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லைன்றது மாதிரி அவங்ககிட்ட சொல்லியே இப்போ வச்சுருக்கோம் ஒரு நாட்டின் பிரதமர் போய் கோயில் பூசாரி மாதிரி உட்காந்துட்டு இன்றைக்கி இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் அனைவருக்குமான பிரதமராக இந்துக்களுக்கான பிரதமரான்ற கேள்வி சிறுபான்மையினர் மனதில் எழும் மோடி இந்துக்களுக்கான பிரதமர் பிஜேபி கட்சி இந்துக்களுக்கான கட்சி இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு இந்த அரசாங்கமும் இந்துக்களுக்கான நாடு என்ற முடிவுக்கு சிறுபான்மையினர் வந்திருப்பார்கள் இந்த சிறுபான்மையினர் வாழும் இந்த நாடு நான் பார்த்து வளர்ந்த இந்தியா இல்லை என்பதுதான் என்னோட உணர்வு ஓகே அதே மாதிரி இன்னும் நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த ராமர் கோயில் திறப்பு அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல மூன்று நாள் சுற்றுப்பயணம் பிரதமர் மோடி பிரதமர் மோடியினுடைய முக்கியத்துவம் அண்மை காலமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கியும் ஒட்டுமொத்தமா இந்தியாவை நோக்கியும் வந்து இருக்கிற மாதிரி பாஜகவினர் சொல்றாங்க இல்லையா ஒட்டுமொத்தமா பிரதமர் மோடி வந்து இந்தியாவுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பாடுபடுறார் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வந்து பாடுபடுறார் இந்த ராமர் கோயிலுக்காகவே கிட்டத்தட்ட பதினோரு நாள் விரதம் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி தொடர்ந்து பாஜக பேசுகிறாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிட்டீங்க அப்போ மோடி கடவுளுக்காக தான் வாழ்றாரு மனிதர்களுக்காக வாழலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்கிறாரு நீங்கள் ராமேஸ்வரம் பீச்சில் போட்டு உட்காந்துட்டு பார்த்தேன் இப்படி தான் உடைக்கிறார்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் யாரோ ஒருத்தர் கதா கலாச்சாரம் பண்ணுறப்ப ஒரு உட்காந்துட்டு எல்லாம் புரிஞ்ச மாதிரி கேட்டுன்னு இருப்பார் பார்த்தீங்களா ஒன்றும் புரியல இருக்குது இருப்பார் அப்புறம் அந்த மயிலுக்கு தீனி போட்டதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இப்படி மோடி அவர்கள் உழைப்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சொல்லு அதான் இப்போ ஆன்மீகம் சார்ந்து நீங்க சொல்றீங்க இந்து நாடாகவே இவங்க ஆக்க ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்றேன் இன்னிலிருந்து அப்படிதான் புரிஞ்சுக்கொள்ள என்னங்க ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஒரு கோவில் ஒரு சமூகத்தின் வழிபாட்டு தலத்தின் திறப்பு விழாக்காக ஒரு அரசு இயந்திரமே போய் வேலை செஞ்சிட்டு இருக்குன்னா எங்க நடக்கும் ரூல் பண்ற கண்ட்ரி அங்கே யார் ஹெட் யார் ஹெட்டு போப்பு போப்பு தான் இவர் தான் நியூ போப் இந்தியாவின் நவீன பீடாதிபதி மோடி அவர்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இது ஏதாவது பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போது இந்துக்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது இப்போ அதிகரிக்க போகுதா இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சர்மா எனக்கே வந்து உங்களை மாதிரியே நானும் கியூரியஸாக இருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு ஆங்கிளில் நான் இதை பார்க்குறேன் இவ்வளவு நாள் இல்லாமல் ராம கோ ராமருக்கென்று கோவில் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் ராமருக்கு ஒரு கோவிலை கட்டி உருவாக்கிய திரு மோடி அவர்களுக்கு நான் வாக்களிப்போம்ட்டு மக்கள் நினைக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா இவ்வளோ நாள் தான் கோவில் கோயில் சொல்லிட்டு இருந்தாங்க முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த இஷுவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் ஆர்வம் வந்து இதில் குறையுமா அப்படின்ட்டு நானும் கியூரியஸாக தான் இருக்கேன் நம்ம அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ என்னால் எஸ் பண்ண முடியல ஓகே அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த ராமர் கோவிலை திறந்து வைத்தார்கள் என்ற காரணத்திற்காகவே ஏப்ரல் மாதம் தேர்தல் நடந்தால் இதை மனதில் வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள் வாக்களிப்பார்களா என்பதையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு சம்பந்தமாக பாஜகவினர் நிறையா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க கடைசியா நிர்மலா சீதாராமன் வந்து காஞ்சிபுரத்தில் இங்கிருந்து பார்ப்பதாக ஒரு திட்டமிடப்பட்டது கடைசியா அந்த எல்இடி அந்த ஸ்க்ரீன் மூலிமா வந்து பார்க்குறதா இருந்தது கடைசியாக அவங்க அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாங்க கடைசியாக இன்றைக்கி பார்த்துட்டாங்க ஆனால் இதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஒன்று நடக்குது இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையுமே வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி பேட்டிக்கு முன்பாக சொன்னீங்க நிர்மலா சீதாராமன் இங்கிருந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கோபாலபுரத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியை பாக்கிறார் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கலவரத்தை உருவாக்க தமிழக பிஜேபியினர் திட்டமிட்டனர் பேசிடுறேன் இந்த விஷயத்துல இந்த இவ்வளோ சிக்கலு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் பாரங்க நான் என்ன நடந்துச்சுன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன் இவங்க பிஜேபி தமிழகத்தில் உள்ள எல்லா கோவில்களிலும் கோவிலுக்கு வெளியே எல்இடி ஸ்கிரீன் போட்டு சவுண்டாக ஸ்பீக்கரில் வச்சு இந்த நிகழ்ச்சியை லைவ் ரிலே பண்ணணும்னு திட்டமிட்டிருந்தார்கள் இதில் கூட நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவர்கள் இப்படி திட்டமிட்டிருந்த பல பகுதிகள் இஸ்லாமியர் வசிக்கும் பகுதிகள் மற்றும் மசூதிகள் இருக்கும் இடங்கள் அந்த மாதிரி இடங்களில் இதற்கு அனுமதி தராமல் இருப்பது தான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு என்ன காரணம்னா அவங்க வாடகைக்கு போட்டு போயிட்டாங்கன்னா அவங்க முஸ்லீம்ஸாக அவங்க பாட்டு சரிப்பா ஒரு மூணு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்திட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சு எவனாவது ஒருத்தன் கல்வெட்டு வீசுவோம் பிரதான கலவரங்கள் உருவாவது எவனாவது ஒருத்தன் பண்ணுவான் பண்ணுவனா அவங்க சும்மா இருப்பாங்களா பதில் கடிப்பான் இப்படி பிரச்சனை ஆகும் இதனால் தமிழக அரசு இந்த கோயில் காம்பவுண்ட் இருக்குது இந்த காம்பவுண்டுள்ள நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா அன்னதானமா கோயில் உள்ள வச்சுங்க ரோட்டுக்கு வராது இதுல ஏதாவது தப்பு இருக்கா சர்மா சொல்லுங்க ஏதாவது தப்பு இருக்கா இதுல என்ன இதுதான் தமிழக அரசு எடுத்த முடிவு இதை எப்படி வந்து தினமலரும் திருமதி நிர்மலா சீதாராமனும் பிரித்தார்கள் என்றால் ராமர் கோவில் பிரதிஷ்டை அன்று எந்த கோவிலையும் அன்னதானம் போடக்கூடாது லைவ் ஸ்கிரீன் பண்ணக்கூடாதுன்றதானே தெரிஞ்சாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா உயர் நீதிமன்றம் ஆ உச்ச நீதிமன்றமா நேற்று நைட்டு ஃபைல் பண்ணி காலையில கொண்டு வந்தாங்க ஹீரிங் லைவ் எல்லாத்துலயும் தானே போடுறாங்க ஏன் வீட்டுல வந்து பார்க்க முடியாதா நான் கேக்கறேன் நிர்மலா தான் பார்த்தா கேக்கிறேன் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது கோயில பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படி போய் தனியா பாருங்க ஏன் ஸ்கிரீன்ல போய் பாக்குறீங்க கையில நிர்மலா நிர்மலா சித்திரம் மொபைல் போன் வச்சிருப்பாங்களா வச்சிருப்பாங்களா ஆமா இருக்கும்ல அதுல தான் போடுறாங்க இல்ல லைவ் பார்க்க முடியாதுன்னு ஏன் அவ்வளோ பேர் ஸ்கிரீன் போட்டு பாக்கணும் அப்போ உங்க நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் ராமன் நோக்கம் ராமன் மீது பக்தியா கலவர உண்டு பண்றதா இல்லை சார் இப்போது இந்த இடத்துல கலவரம் எங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது கோயிலுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பு பண்ணப்படுது அதேமாரி திருமண மண்டபங்களில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கலவரங்கிறது எங்கே வருது அவன் வீட்டில் அவன் வந்து பார்க்குறான் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான விஷயம் கோயிலில் யார் அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்க இருந்து ராமருக்கான அந்த நிகழ்ச்சியை உள்ள மட்டும்தான் லைவ் ரிலே பண்ணலான்ட்டு திட்டமிட்டுருந்தாங்கன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அவங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் சொல்றேன் காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கு கோவிலுக்கு வெளியில முஸ்லீம் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் லைவ் ஸ்கிரீன் வச்சு ஸ்பீக்கர் போடுறதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க ஏங்க இவங்களோட உண்மையான நோக்கமே கடவுள் பக்தி கிடையாதுங்க அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் எல்இடி ஸ்கிரீன் வச்சு பார்த்தா தான் தெரியுமா ராமர் கோயில் சொல்லுங்க இல்ல பாபு சொல்ற மாதிரி சொல்றீங்களா நான் கேட்கறேங்க உங்ககிட்ட ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல போய் லவுஞ்சில உட்காந்துக்கிட்டு போன்ல பார்த்தா இல்ல ஐபேட்ல வச்சு பார்த்தா தெரியுமா தெரியாதா நிர்மலா சீதாராமனுக்கு எங்க பார்த்தாலும் தெரியும் திட்டம் வந்து கோயில பாக்கணும் மதக்கார உருவாக்குறதே கோயில தானே பார்க்கணும் ஏன் நேரடியா ராமர் கோயில போய் பார்க்க வேண்டியது தானே மினிஸ்டர் தானே உள்ள வர மாட்டாங்க ஏன் இங்க வந்து பாக்கணும்னு நட அண்ணாமலை ஏன் கோபாலபுரத்துல பாக்கணும்னு நட முடிக்கிறாரு அண்ணாமலை வீட்டுல டிவி இருக்கா இல்லையா இருக்கும்ல பாக்கலாம்ல பக்தின்றது தனிப்பட்ட விஷயம் சர்மா அதை வீதிக்கு கொண்டு தான் பிரச்சனை இவங்களோட நோக்கம் ராமபிரானை வணங்குவதோ வாழ்த்துவதோ கிடையாது ராமபிரானின் பெயரை பயன்படுத்தி கலவரம் உண்டாக்குவது தான் பிஜேபியோட நோக்கம் அதுக்கு தான் கோவிலில் வச்சு ரோட்ல தான் நாங்கள் லைவ் பார்க்கணும்னு வம்பு பண்றாங்க எங்க வேணாலும் பார்க்கலாமா இல்லையா எல்லா சேனலும் போடுறாங்க யூடியூப் சேனல்ஸ்ல வருது வீட்டில் வந்து பார்த்தா என்ன பிரச்சனை கொடுக்கு உங்களுக்கு ராமர் மேலே பக்தியா இல்லை கலவரம் பண்ணுறது உங்க நோக்கமாக சொல்லுங்க உண்மையிலேயே ராமர் மேலே பக்தி இருக்குது அது எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம் சரி இப்போது இந்த மாதிரி கோயில் நிகழ்ச்சிகள்லாம் வந்து இவர்கள் கோவில்களில் எல்இடி ஸ்க்ரீன் வச்சு போடணுன்னு சொல்கிறாங்களே இந்திய சுதந்திர தினத்தின் பொன்விழா கொண்டாட்டம் நடந்துச்சு இல்லை இதை நாங்கள் வெளியில் வச்சு டிஸ்பிளே பண்ணோன்னு எத்தனை பேர் சொன்னாங்க சொல்லுங்கள் யாராவது பிஜேபி தலைவர்கள் கேட்டார்களா இந்த மாதிரி ஒரு மைதானம் இருக்குது அதில் செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவதை நாங்கள் உட்காந்து லைவாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்களா இதை எது கூட நீங்கள் சேர்த்து பார்க்கணுன்னா இதே மாதிரி பிரதமர் நிகழ்ச்சியை இவர்கள் இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து பார்த்தது எந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி சொல்லுங்க கடைசியா மன் கி பாத்த பாப்பாங்களா அது மாதிரியே அதையும் வந்து அது மாதிரி மாநிலங்கள பாக்குறாங்க ஒரு ஹாலில் போட்டு ஸ்கிரீன் பண்ணி பாக்குறாங்களா பார்த்தாங்களா இல்லையா அதே மாதிரி ராமர் கோழி இஷ்யூவையும் பார்த்தாங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு அரசியல் தான் தெரியுதா அவ்வளவுதான் அதான் இப்போ இது தொடர்பா வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு கோயில் மீதும் அறநிலையத்துறை மீதும் வந்து அவதூறு பரப்புறாங்க மத்திய அமைச்சராக இருந்து கொண்டே வந்து திட்டமிட்டு இவங்க பேசுறாங்க தரம் தாழ்ந்த அரசியலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சேகர்பாபு சொன்னதை முழுமையாக நான் வழிமொழிகிறேன் உடன்படுகிறேன் திட்டமிட்டு கலவரம் உண்டாக்கும் நோக்கத்தோடு தான் திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் வந்து தான் பாப்பேன்னு சொல்வதற்கு காரணம் கலவரம் உண்டாக்குவதுதான் இவர்கள் நோக்கம் ராமரை வச்சு ஓட்ட வாங்கினு பார்க்குறாங்க பஸ் அவ்வளோதான் பஸ் ஒம்பது மணிக்கு உதயநிதி நிகழ்ச்சி மேடைக்கு வந்துட்டார் அப்பவும் பல சேர்கள் காலியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் முதல் நாலாயிரம் பஸ்களை இவர்கள் எதிர்பார்த்தார் நானூறு பஸ் ஒன்று வந்துச்சு மொத்தம் எல்லாம் ஒன்றும் வந்து இளைஞர்கள் அப்படியே போயிட்டாங்க அங்கே போனவங்களே பாதி பேர் ஓட்ட போட மாட்டாங்க திமுகவுக்கு உதயநிதி பஸ் உட்காந்து சீட் ஆடிட்டு இருந்தாங்களே பார்த்தீங்களா இல்லையா பாத்தீங்களா இந்த ஃபோட்டோ வந்துச்சு இல்லையா நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை சில்க்ஸ் ஒரு டிக்கெட் நாலு உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் லெமன் லிஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்